ஏன் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம அன்றாடம் ஒவ்வொரு நொடியும் நம்மளோட வேலைகளை எதோட ஹெல்ப்பை வச்சு நம்ம பண்ணுறோன்னா, நம்மளுடைய மனதோடைய ஹெல்ப்பை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய மனதோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நம்மளுக்கு எது பிரச்சனையாக இருக்குன்னா, மனது தான் பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா? அந்த மனதை வச்சு தான் நம்ம வந்து போராடுறோம், நமக்குள்ளே போராடிக்கிறோம், மற்றவங்களோட போராடுறோம், இல்லை அந்த சிச்சுவேஷனோட நம்ம வந்து முரண்பட்டு இருக்கோம், ஒன்றா நம்மளால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது, இல்லைன்னா நம்மளால் அதோட இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இருக்கிறத ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது, இல்லாததை வந்து நம்ம மனசு ஏங்கிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஒரு ஒரு போராட்டமாக இருக்குது. ஆனால் இந்த கருத்தை வந்து நம்ம எப்போ உள்வாங்குறோமோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த போராட்டம் ஃபஸ்ட்டு முடிஞ்சிருது. அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறது கிடையாது. எங்கே நம்மளுக்கு வேலை இருக்குது, எங்கே நம்மளுக்கு வேலை இல்லைங்கிறத ரொம்ப ரொம்ப அழகாக பிரித்து போராட்டத்தை வந்து எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணி, அட் த சேம் டைம் நம்ம வந்து ரொம்ப அகத்தில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான் ஐயாவுடைய இந்த ஞான புரிதல். ஸோ அவர் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. ஓகே, ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதை பற்றி சிந்திச்சு அதோட லயிக்கும் போது அதனை பற்றிய விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா? இப்போ வந்துட்டு நியூட்டன் உட்காந்துட்டு இருந்தாரு, அவர் தலை மேலே வந்து ஆப்பிள் விழுந்தது. ஆப்பிள் விழுந்த உடனே அவருக்கு கிராவிட்டி பற்றி தெரிஞ்சிருச்சா? ஆப்பிள் விழுந்த உடனே அவர் சிந்திக்கிறாரு, அதோட கொஞ்சம் நேரம் பயணம் செய்கிறாரு, எப்படி விழுந்திருக்கலாம், ஏன் எல்லாம் கீழே விழுகுது, ஏன் எல்லாம் மேலே போகல சைடில் போகல, எல்லாமே யோசிக்கும் போது தான் அவருக்கு புவியீர்ப்பு பற்றின கருத்து வந்து அவருக்கு விளங்குது. அந்த மாதிரி ஐயா வந்து 40 வருஷம், ஓகே, 40 வருஷம் ஸ்பிரிச்சுவாலிட்டி லைனில் ஆன்மீகத்தில் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில், எனி டைம் நான் டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து அவருடைய தோல்வியை அவர் வந்து நேரடியாக அவர் சந்திக்கிறார். அவர் வந்துட்டு அவர் பண்ணாத தவமுறைகள் கிடையாது, அவர் வந்து அந்த பிளஸ் ஸ்டேட்லேயே அவர் வந்து ரொம்ப வருஷம் பயணிக்கிறாரு. அது பர்மனெண்ட்டாகவே அவருக்கு இருந்துடுது. அது இருந்த இடத்துல அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஓகே, நான் இங்கே உள்ளே பண்ணுறதுக்கு எந்த வேலையும் இல்லை. நம்ம வந்து ஒரு கார்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார்டனை வந்து நம்ம வந்து நிரந்தரமாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால், ட்ரிம் பண்ணிகிட்டே இருந்து தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் அந்த கார்டன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அங்கே நம்மளுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, தினமும் அங்கே ஏதோ வேலை பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம அதை ஃப்ரீயாக விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது காடு மாதிரி வாழ்ந்துடும் இல்லையா? அது கார்டன்னு சொல்ல முடியாது, அது ஃபாரஸ்ட்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த காடு கூட அழகாக தானே இருக்குது. ஆனால் அந்த காடுக்கும் ஒரு கார்டனுக்கும் என்ன வித்தியாசம், காட்டில் நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை, கார்டனில் தினம் தினம் நம்மளுக்கு வேலை இருக்குது. ஸோ இந்த கண்டுபிடிப்பு தான் ஐயாவுடைய முதல் கண்டுபிடிப்பு. எந்த இடத்துல அவர் கற்றுக்கிட்டது அனைத்துமே, அவர் வந்து பயிற்சி முயற்சியால் கற்றுக்கிட்டது அனைத்துமே மனதை வந்து நிரந்தரமாக ஒரு ஸ்டேட்டில் வைக்க முடியாது. வச்சு தோல்வி, என்றைக்கு நம்ம தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அந்த இடத்துல தான் ஒரு புது ஞானம் வந்து அவருக்கு கிடைக்குது. அந்த இடத்துல தான் ஐயா ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல ஐயா வந்துட்டு இந்த கருத்தை எல்லார்கிட்டேயும் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் அவர் வந்து மற்றவங்களோட ஒரு முழு அன்போட ஈடுபாட்டோட தான் பெற்றதை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து இன்வால்வ் ஆகி பண்ண அவருக்கு வந்து ஜனங்களுடைய மற்ற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அவருக்கு அதோடு அவர் கனெக்ட் ஆகிறாரு. கனெக்ட் ஆகும்பொழுது அவர் மற்ற விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அப்படி கண்டுபிடிச்சது தான் தாட் அண்ட் திங்கிங், டோட்டல் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட். இதெல்லாம் வந்துட்டு முதல் கண்டுபிடிப்பு கிடையாது, அதெல்லாம் தொடர்ச்சியாக வந்த இப்போ இந்த 10 கட்டளைகள் கூட. இப்போ உங்களுக்கு எல்லா கான்செப்டுமே நம்ம வந்து ஒரு செஷனில் வந்து அகம்னா என்ன, புறம்னா என்ன, தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு இப்போ பரிச்சயம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் இதில் ஐயா வந்து மற்ற விஷயங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சு அதை சொல்கிறதுக்கு எது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் ஒரு ஒருத்தரும் வந்துட்டு கேள்வி கேட்கும்போதும் ஐயா வந்து அவங்கள வந்து முழுமையாக வந்துட்டு அவங்களுக்கு இடம் கொடுக்குறாரு. கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவங்களோட பிரச்சனைகளுக்கு நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை நம்ம கண்டுபிடிச்சது தாண்டி அவங்களுக்கு என்ன வந்து, இப்போது ஒரு ஊன்றுகோல் மாதிரி நம்ம வந்து ஒரு மலை ஏறி போகும்போது ஒரு குச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய
புறத்துல நம்ம பண்றதுக்கு என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன தடுமாற்றம் வருது, என்ன பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் இருக்கும்போது தான் அவருக்கு வந்து தாட் அண்ட் திங்கிங் அவருக்கு புலப்படுது. ஸோ நம்ம கூட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு விஷயத்தோடு நம்ம லயிச்சோம்னா ஐயா கண்டுபிடிச்ச மாதிரி நம்மளும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஓகே, அதே மாதிரி நம்ம ஒரு நொடி மட்டும் இல்லாமல் ஒரு நொடியுமே நம்ம வந்துட்டு அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருந்தோன்னா அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டோடைய தேவை என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரி ஐயா வந்து தாட் அண்ட் திங்கிங் அண்ட் டோட்டல் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் பற்றிலாம் அவர் அது ஹெல்ப்பாக வரலாம், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, இதுவும் அவங்களுக்கு ஹெல்ப்பாக வரலாம் அப்படின்னு அதையும் அவர் வந்து இணைச்சிக்கிட்டாரு. அவரோட ப்ரோக்ராமில் அவர் சொல்கிறதோட இணைச்சிக்கிட்டாரு. அந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் ஒரு நொடியும் நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருந்தோன்னா நம்மளுக்கு தேவையான மற்ற விஷயங்களும் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாமா, தெரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கா? ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதில் பெரிய ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, இருக்கிறத இருக்கிறதா பார்க்கக்கூடிய ஒரு வலிமை நம்மளுக்கு வருது. நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த விருப்பு வெறுப்புக்குள்ளே இருக்கும்போது இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேட்டே நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. ஏதோ ஒன்று இருக்குது, ஒன்றா எனக்கு அது வேணும், அதை என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலைமை இருக்குது. இல்லைன்னா ஐயோ எனக்கு இது பிடிக்கவே இல்லை, என் பக்கத்தில் வந்துடாத அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, எது ரியலாக ப்ராக்டிக்கலாக நம்ம முன்னாடி இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம இருக்கிறத இருக்கிறதா பார்த்தா தான் அடுத்து அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்மளுக்கு உதயமாகும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செவுத்தில் ஒரு விரிசல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த விரிசலை கவனிக்கவே இல்லைன்னா நாள்பட அந்த விரிசல் என்னாகும்? பெருசாகும். இன்னும் நாள்பட என்னாகும்? ஒரு நாள் அந்த செவரே வந்து இடிஞ்சு விழுந்துடும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய லைஃப்பில் எந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் அது பெரிய பூதம் மாதிரி வந்து நிற்கிதான் நம்ம முன்னாடி. அது சின்னதாக தான் ஆரம்பிக்குது, ஆனால் அது சின்னதாக இருக்கும்போது நம்ம அதை வந்து கண்டுக்கிறது கிடையாது. அது இன்னும் கொஞ்சம் பெருசாகுது, அதை வந்து நம்ம அதோட ஒன்றா நம்ம வந்து வேறு எதுலேயாவது பிஸியாக இருக்கோம், அது வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, இல்லை நம்மளுடைய கருத்துக்கள்லேயே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம். அது அப்போ என்ன ஆகுதுன்னா, அது வளர்ந்து 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 ஒரு நாள் நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. ஆனால் இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுனால, இதில் இந்த புரிதல் தான் சென்டர். இந்த புரிதல் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம அகத்தில் வந்துட்டு நம்ம எதையுமே பிடிச்சி வச்சுக்க ட்ரை பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஃப்ரீயாக, ஓகே எனக்கு இப்போ கஷ்டம் வருதா ஃபைன், எனக்கு இப்போ சந்தோஷம் வருதா ஃபைன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கஷ்டமோ அந்த கோபமோ அந்த துக்கமோ நீடிச்சு இருக்கிறது கிடையாது. அப்போது நம்ம அதை நம்ம மேலே ஃபோக்கஸ் இல்லாமல் வெளியில் நம்ம பார்க்கும்போது அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அது சின்னதாக இருக்கும்போதே நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியுது. அது ஒன்ஸ் அது சின்னதாக இருக்கும்போதே அது கண்டுபிடிக்கும் போது அந்த பிரச்சனையோடு நம்ம வந்து அணுகும்போது அந்த பிரச்சனை என்ன ஏது அப்படிங்கிறது இருக்கிறது இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அடுத்து ஓகே நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம யோசிக்கும் போது, எப்படி வந்து ஐயா ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பு அதுக்கப்புறமான தொடர்ச்சியான தாட் திங்கிங் டோட்டல் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் மாதிரி நம்ம ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க லைஃப் சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய அவங்கவுங்க ப்ராப்ளம்ஸ்க்கு நம்மளுக்கே என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும்.